இனிக்கும் இளமை படத்தின் மூலம் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் விஜயகாந்த் அந்த காலத்தில் இவருக்கு ஆஸ்தான நடிகை என்றாலே பலரும் ராதிகாவைத்தான் சொல்வார்கள் விஜயகாந்த் மற்றும் ராதிகா ஜோடியாக ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தாலே நிச்சயமாக வெற்றி படமாகத்தான் இருக்கும் என அடித்து சொல்லிவிடலாம் இவர்களின் உறவு நட்பை தாண்டி காதலாக மாறி திருமணம் வரை சென்றிருக்கிறது சொல்லப்போனால் திருமணத்திற்கு புடவை முதற்கொண்டு ராதிகா எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் திடீரென அந்த திருமணம் நடக்காமல் போனது இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல பத்திரிகையாளர் பாலு பேட்டி ஒன்றில் கூறியுள்ளதாவது விஜயகாந்த் சம்பந்தமாக நிறைய இருக்கிறது ஆனால் அவர் கிசுகிசு வதந்திகளை கண்டுகொள்வதில்லை விஜயகாந்த் மற்றும் ராதிகா பிரிவுக்கு இப்ராஹிம் ராவுத்தர் தான் காரணம் அவருதான் வேண்டாம் என சொல்லிவிட்டார் இவர்கள் இருவரும் விரும்பியது அனைவருக்கும் தெரியும் இருவரும் சினிமாவில் இருப்பதால் வேண்டாம் என நினைத்துவிட்டார் ராவுத்தருக்கு விஜயகாந்தை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ராவுத்தர் தான் விஜயகாந்தை வடிவமைத்தார் ஆனால் ராதிகா வந்தால் அனைத்தும் மாறிவிடும் என நினைத்து வேண்டாம் என சொல்லியிருக்கிறார் இதனால் ராதிகா மன உளைச்சலுக்கு ஆளானார் ஆனால் பிரேமலதா வந்தவுடன் ராகுதரையே தூக்கி வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக செய்யாறு பாலு அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ